1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்ன பயங்கர பிஸியா இருக்க போல இருக்கு. சுமதி ஆண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால பாவம், அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியல, அதனால நான் தான் இன்னைக்கு சமைச்சேன். ஓ, உனக்கு சமைக்க கூட தெரியுமா? ஆசிரமத்துல அடிக்கடி நான் தான் சமைப்பேன். பரவாயில்லையே, சமைக்க கூட தெரிஞ்சு வச்சிருக்க. மதியானம் நீ அனுப்பின கேரியர நான் சாப்பிடல. ஏ, மத்தியானத்துல நேரத்துக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது, எப்பயாவது ஒரு நாள் சாப்பிடுவேன். பணக்காரங்க வீட்டுல ஓனர் கடுப்புற சாப்பாட பெரும்பாலும் வேலை செய்யறவங்க தான் சாப்பிடுவாங்க. நீ அனுப்பின சாப்பாடு கூட என் அசிஸ்டன்ட் நவீன் தான் சாப்பிட்டான். அவன் சாப்பாடு சூப்பர்னு சொன்னான், உன் சமையல பாராட்டினான். நான் இன்ஃபேக்ட் இன்னைக்கு சாப்பிடல, பர்கர் கூட வாங்கிட்டு வரல, வழக்கமா வாங்கிட்டு வர அல்வாவும் வாங்கிட்டு வரல, எனக்கு பசிக்குது. நீ சமைச்ச சாப்பாட்ட எனக்கு கொஞ்சம் போட்டு கொண்டு வாங்க. கீழே வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து நல்லா சாப்பிடுங்களேன். இல்ல இல்ல, அதை விட இதான் பெட்டர். கீழே வந்தா ஆளாளுக்கு ஏதாவது பேசி சாப்பிட விடாம பண்ணுவாங்க. சரி, நான் போய் கொண்டு வரேன். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். சுமதிக்கா, கல்பனம்மா, என்னம்மா சொல்லுங்க. அர்ஜுன் சாப்பிடலனா அவனை கூப்பிட்டு உட்கார சொல்லி சாப்பாடு போட சொல்லுங்க. அத்தை, அவர் சாப்பாடு மேலேயே கொண்டு வர சொல்றாரு. சுமதி அக்கா, நான் பாத்துக்கிறேன்மா, கொடுத்து அனுப்புங்க. வாமா. ரோஜா, நான் எடுத்து தருவாமா? பரவாயில்ல ஆண்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இல, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. மருமகளே, அவ என்ன ஸ்பெஷல் ஐட்டமா எடுத்து வைக்கிற? நாம சாப்பிடும் போது இதெல்லாம் நம்ம கண்ணிலேயே காட்டலையே. அப்பா, நெய் வாசனை ஆளையே தூக்குது. அவனுக்கு ஏதோ ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு போறா போல இருக்கு. ஆமா ஆமா, இருக்கலாம். அதான் இந்த பொண்ண நம்ம பகிச்சுக்க கூடாது. பாத்தீங்கல்ல, அர்ஜுன அவ நல்லா பாத்துக்கிறா, அதான் ஸ்பெஷலா கொண்டு போறா. நியாயத்தை பேசிட்டு நம்ம எதிரி ஆயிடுறோம். அத்த, யாரு நீ நியாயத்தை பேசுற? என்னது இது, பெரிய கேரியர் இவ்வளவு பெரிய வாழல எல்லாம் மேல போகுது? Thank you.
வாழைகளை வேற கொண்டு வந்திருக்கியா? வா, சீக்கிரம் போடு, பசிக்குது. என்ன பாக்குற? இல்ல, ஏசி இல்லாம உங்களால தூங்க முடியாது. அதே மாதிரி டைனிங் டேபிள் இல்லாம உங்களால சாப்பிட முடியாதே சார். ஆமா, சாப்பிட முடியாதா? டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டு பழகி போச்சு. சார், அப்போ கீழே வந்துருங்க சார், டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஐயோ, அந்த பப்ளிக் மீட்டிங்ல வந்து என்னால பேச முடியாது. நீ இங்கேயே போடு, முதல்ல இலைய கொடு, தண்ணி எடுத்து வா. ஏய், ஸ்லோ ஸ்லோ, பாத்து மெதுவா. நீ பாட்டுக்கு கையக்கால உடைச்சுக்கிட்டா, வன்கொடுமை சட்டத்துல ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல. கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்குள்ள பொண்டாட்டிக்கு என்ன ஆனாலும் புருஷன் தான் பொறுப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.